ஹாய், ஸ்டார்டிங்ல ஒரு ஊர்ல அந்த ஊர்ல இருக்கிற ரவுடிகளுக்கும் போலீஸுக்கும் பயங்கரமான சண்டை. ரத்தம் ஆறே ஓடுது, நிறைய பேத்துக்கு வெட்டு குட்டுனாக அந்த நிலைமையை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரக்காக ஒரு உயர் அதிகாரியை நியமிக்கிறாங்க. வந்தவரு ஆக்ரோஷமா இருக்கிற அத்தனை ரவுடிகளையும் ஒரே இடத்துல கூட்டி பெரிய கையா இருக்கிறவருக்கு பல்லார்னு ஒன்னு விட்டு 400 ரவுடிதான் இருக்கவங்களுக்கு எல்லாம் பயங்கரமான ஒரு அதிர்ச்சியை கொடுத்து அமைதியாக்க வச்சுட்டு, பில்லக்கா பாய்ஸ், நீங்க எல்லாம் என்னல ரவுடி, நான் ஒரு கதை சொல்றேன், அந்த கதையை கேளுன்னு சொல்ல, உங்களை மாதிரி தன்னை ஒரு தாண்டர் வேர்ல்டு டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்போ குற்றவாளிகளை போலீஸ் நீங்க அடக்குவீங்கன்னு பார்த்தா ஒரு அரக்கனுடைய கதையை சொல்றீங்களே உள்ள இருந்த பிரஸ் ரிப்போர்ட் கேட்க, அந்த அரக்கம் பிறந்ததே ஒரு சுதந்திர போராட்டத்தியாகி வீட்டில் சொல்ல, சரித்திரத்தில் ஒரு பக்கம் 1945 சுதந்திர போராட்டம் பயங்கரமா நடக்குது. சங்க ராமாயணகர மக்கள் பிரிட்டிஷுக்கு கப்பம் கட்ட மறுத்து பயங்கரமா போராடுறாங்க. அப்போ அந்த நாட்டோட ராஜா அமரேஸ்வரர் வீரமான ஆட்சி புரிஞ்சிட்டு வர்றார். அவருக்கு ஒரு மனைவி, துளசி, ரெண்டு பசங்க. மூத்த பையன் சங்கரேஸ்வரர் பயங்கரமான வீரர், ஆனா இளைய பையன் அமரேஸ்வரரோ கொஞ்சம் சாஃப்ட் நேச்சர். சோ பிரிட்டிஷை எதிர்க்கிறாருன்னு சொல்லி பிரிட்டிஷ் பயங்கரமா ஒரு சூழ்ச்சி பண்றாங்க. என்னன்னா, ஒரு இந்தியன் அழிக்கிறதுக்கு இன்னொரு இந்தியனை வச்சே முயற்சி பண்ணுவோம் சொல்லி வேற ஒரு ராஜாவை தூண்டிவிட அவரு மிகப்பெரிய படையோட அந்த ஊருக்குள்ள இறங்குறாரு. சோ அந்த நாட்டு மக்கள் போரிட்டு பயங்கரமா வீழ்த்தப்படுறாங்க. அன்னைக்கு அந்த போர்ல அமரேஸ்வரர் சூழ்ச்சியில சாகடிக்கப்படுறார். சோ துளசி இதுக்கு மேல அந்த ஊரே வேணான்னு சொல்லிட்டு தென்னிந்தியாவுக்கு வராங்க. ரெண்டு பசங்களை கூட்டிட்டு அப்படி அவங்க வந்த ஊர் தான் அமரப்புறம். வந்தவங்களுக்கு எங்க தங்கணும்னு தெரியல. சோ நடு ரோட்ல ரெண்டு குழந்தைங்களோட அனாதையா நின்று அவங்களுக்கு ஒரு சுதந்திர போராட்டத்தியாகி அடைக்கலம் கொடுக்கிறார். அப்போ அம்மா ஒரு ராணிங்கிறதையும் மறைச்சிட்டு பயங்கரமா கஷ்டப்பட்டு பிரச்சனை எல்லாத்தையுமே தாண்டிக்கிட்டு குழந்தைங்க ரெண்டு பேட்டையும் பயங்கரமா வளர்க்கறாங்க. சுதந்திரத்துக்காக பயங்கரமா போராடுறாங்க. ஒரு நாள் 1947 ஆகஸ்ட் 15 எல்லோரும் மாசப்பட்ட அந்த ஒரு நாள் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்குது. சோ சுதந்திர இந்தியால தாராளமா செயல்படுறாங்க. வருஷங்கள் அப்படியே நிகர 1970 விசாகப்பட்டினத்துல நம்ம ஹீரோ என்ட்ரி இந்தியன் ஏர்போர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்காக விசாகப்பட்டினத்துல ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அப்போ தம்பியுடைய கரியருக்காக அண்ணன் பயங்கரமா ஊர்ல இருந்து கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காரு. சோ அண்ணன் கிட்ட போன் பேசி முடிக்க நம்ம ஹீரோ தன்னுடைய பர்சை பார்த்தா ஒரு அழகான போட்டோ. நம்ம ஹீரோயின் கட் பண்ண கியூட்டான சாங்குக்கு அப்படியே ஒரு டான்ஸ் போட ஹீரோயின் கியூட்டா சாஃப்டான ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க. டான்ஸ் போட கட் பண்ணா மிகப்பெரிய ராஜவம்சத்தை சேர்ந்த வீர பகதூருடைய பொண்ணு தான் நம்ம ஹீரோயின். இந்த வீர பகதூருடைய ஃபேமிலி தான் இத்தனை வருஷமா அமரப்புறமா ஆழ்ந்துகிட்டு வந்திருப்பாங்க. ஆனா மக்கள் ஆட்சியில இந்த வீர பகதூர்னால இந்த ஊரை ஆட்சி செய்யவே முடியல. சோ திருப்பி சிஎம் எலெக்ஷன்ல நின்னு சிஎம் ஆகலான்ட்டு இவர் ஒரு பிளான் போடுறாரு. பட் பிரிட்டிஷோட கைகோர்த்த ஊர் தான் இது எல்லாத்துக்குமே பயங்கர தடையா இருந்தாரு. என்னன்னா, பாரதத்துல இருக்கிற எல்லா டானையும் கைக்குள்ள வச்சுக்கிட்டு வட இந்தியாவை அந்த குருதத்தாவுடைய வாரிசான மாலிக்குக்கும் தென்னிந்தியாவை மாலிக்கு நம்பிக்கையான பகீரனுக்கும் இந்த அமரபுரத்தை அந்த பகீரனுக்கு நம்பிக்கையான கலீதுக்கும் கொடுத்திருந்தாங்க. ஆக இந்த கலீதோட கண்ட்ரோல்ல தான் அமரபுரமே இருக்குது. சோ அமராபுரத்துடைய அரசியல் சக்தியை கன்சம் பாண்டேன் ஒருத்தர் கிட்ட கொடுக்குறாங்க. அவர் தான் சிஎம். இப்படி கன்சம் பாண்டே கிட்ட கொடுத்துட்டு ஐரோப்பால போய் செட்டில் ஆயிட்டாரு. அப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற மக்களை அடிமையா பயன்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாம எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத மக்களை வெளிநாட்டுக்கு நாடு கடத்தினாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அந்த மக்கள் எதிர்த்து போராட முடியாம அடிமை வர்க்கமா ஆனாங்க. அப்போ தாடாவுடைய சக்தியை பார்த்து பயந்து பெரிய பெரிய மன்னர்கள் எல்லாம் அப்படியே அடிப்பணிய ஆரம்பிச்சாங்க. அமரபுரத்தை கைப்பற்றணும்னு சொல்லி வீரபகதூர் கேங்குக்கும் கன்சன் பாண்டே கேங்குக்கும் பயங்கரமான ஃபைட்டுகள் நடந்துகிட்டே இருந்தது. கட் பண்ண ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு லவ். ஏர்போர்ஸ் ட்ரைனிங்ல இருந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணி பேச சின்ன வயசுல இருந்தே ரெண்டு பேரும் லவ் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. அப்படியே அந்த ரொமான்ஸ் தாட்டி விட்டோம்னா அமரபுரத்துல எலெக்ஷன் டைம். என்னதான் ஆட்சி செய்யற செய்யும் கன்சன் பாண்டேவா இருந்தாலும் அமரபுரத்தை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது இந்த கலீதுங்கிற ஒரு ரவுடி. சோ ஆளுங்கட்சியில இருந்து சிஎம் நேரா கலீத வந்து பார்த்து, 20 வருஷமா நம்ம கட்சி தான் இங்க ஆளுங்கட்சியா இருக்குது. அது மட்டும் இல்லாம இனிமேலும் ஆளுங்கட்சியா இருக்கணும். பட் அதுல ஒரு சிக்கல் என்னன்னா, பகதூர் வம்சம் தான் ராஜவம்சமா இருந்து வந்திருக்காங்க. இந்த வாத்தி பகதூரே சிஎம் சீட்டுக்கு ஆசைப்படுறாரு. சோ ஒரு மிகப்பெரிய பொதுக்குழுவை கூட்டியிருக்காருன்னு தகவல். சோ அந்த பக்கம் போனா பகதூர் வம்சத்துல இருக்கிற எல்லாருமே வீர பகதூரை பார்த்து, காலம் காலமா நம்ம தான் ராஜவம்சமா இருந்தோம், ஆனா 20 வருஷமா ஆட்சி நம்ம கையில இல்லவே இல்ல. ஒரு எம்எல்ஏ கூட நம்ம வம்சத்துல இருந்து யாருமே இல்லங்கிற மாதிரி புலம்ப இதை கேட்ட வீர பகதூர் ஒரு பிளான் சொல்றாரு. என்னன்னா, வர எலெக்ஷன்ல பகதூர் வம்சத்தை சேர்ந்த எல்லாருமே எல்லா தொகுதிகளையும் போட்டியிட்டு அத்தனை எம்எல்ஏ சீட்டையும் ஜெயிக்கணுங்கிறார். ஆனா இதை கேட்ட எல்லாத்துக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. ஏன்னா அமரபுரத்தை கன்சன் பாண்டே ஆண்டுகிட்டு வந்தாலும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது கலீத். இந்த கலீதை எதிர்த்தா பகீரனுடைய கோபத்துக்கு ஆளாவும். பகீரன் கோபப்பட்டா மாலிக் சும்மாவே இருக்க மாட்டாருன்னு சொல்ல எல்லாரும் பயப்படுறாங்க. வேற வழியே இல்ல, நாமினேஷன் பண்ணணுங்கிற மாதிரி சொல்ல எல்லாரும் ஓகே சொல்றாங்க. இந்த வாத்தி அமரபுரம் என் கைக்கு வந்தே ஆகணும்னு உறுதியா இருக்காரு வீர பகதூர். அந்த பக்கம் கலீதை பார்த்து, ஆட்சி நம்ம கையை விட்டு போச்சுன்னா மாலிக் சும்மா இருக்க மாட்டாரு, தட்ட ஆயுதங்களை இறக்கிடுவாரு. சோ அமரபுரம் நம்ம கையை விட்டு போக கூடாது, அதுக்கு கலீதுடைய மகன் வரணுங்கிற மாதிரி
போல கலீத் வெளிநாட்டில் இருக்க தன் மகனை வரவேற்கிறதுக்கு ஒரு பிளான் போடுறாரு. கட் பண்ண ஹீரோ லீவ் டைம்ல ஊருக்கு வர்றாரு. அப்போ ஹீரோ ஹீரோயின் சேர்ந்து பேசிக்க ஒரு கொலுச கிஃப்ட் பண்ணி லைட் ரொமான்ஸ். நேரம் அடுத்த நாள் ஹீரோயின் வீட்டுக்கே வந்து ஹீரோவ மாப்புல கேட்க ஒரே ஷை மோமெண்ட். நம்ம ஹீரோவுடைய அம்மாவும் மேரேஜுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. அப்போ ஊருக்குள்ள கலீதுடைய பையன் வராரு. ரோட்ல நடந்து போயிட்டு இருக்க ஒரு பேரை ஷூட் பண்ண இந்த அமரபுரம் எப்பவுமே எங்க கண்ட்ரோல்ல தாங்கிற மாதிரி பேச மக்கள் பயப்படுறாங்க. நம்ம ஹீரோவுடைய அம்மாவுக்கு ஆதரவு கொடுத்தாருல ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, அவர் காலிதோட பையனுக்கு எதிர்ப்பா குரல் கொடுக்க அவர் அடிக்க வராங்க. அந்த ஸ்பாட்டுக்கு ஹீரோ அண்ணன் வர ஒரு ஃபைட். அந்த ஃபைட்ல காலிதோட பையனை ஹீரோவுடைய அண்ணன் கொலை பண்ணிடுறாரு. அதுக்கு ஹீரோவுடைய அண்ணனை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு சொல்லி அம்மா வெளியூர் போக வைக்கிறதுக்கான பிளான் எல்லாம் பண்றாங்க. பட் போலீஸ் ஹீரோவுடைய வீட்டுக்கு வந்து வெளியே அனுப்புனீங்கன்னா காலிதுடைய ஆட்கள் கொன்றுவாங்க. அது மட்டும் இல்லாம கொலை பண்ணிட்டு தலைமறைவாகிறது சட்டப்படி குற்றம். சோ நான் லீகலா அரெஸ்ட் பண்ணி ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன், நீ அதுக்குள்ள பெயில் கிடைக்கிறமான்னு பாருட்டு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ பெயில் வாங்குற வேலையெல்லாம் பாக்குறாரு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள பயங்கரமான அதிர்ச்சி. காலிதுடைய ஆட்கள் ஒரு பணத்தை கொண்டாந்து ஊருக்கு நடுவுல தொங்க விடுறாங்க. அது யாருன்னு சொல்லி பார்த்தா ஷா ஹீரோவோட அண்ணன். அந்த போலீஸ் நேரா காலித் கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க. தான் பையனை கொன்னதுக்காக காலித் நம்ம ஹீரோவோட அண்ணனை கொன்னுட்டார். சோ அந்த போலீஸ் பார்ல இருக்காரு. அவரை போய் பார்த்து ஏன் இப்படி பண்ணீங்கன்னு ஹீரோ கேட்க, நான் காலிதோட அது இப்படித்தான் பண்ணுவேங்கிற மாதிரி சொல்ல பயங்கரமா ஹீரோவையும் ஹீரோவுடைய ஃபேமிலியையும் கலைக்கிறாரு. என்னன்னா மூத்தவர் கோபப்படுறாரு, உனக்கு கோபமே வரமாட்டேங்குது, அவருடைய தம்பி தானாங்கிற மாதிரி கேட்க ஒரே வெட்டு தல கையோட வருது. சோ அதுக்காக ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுறாங்க. அந்த ஜெயிலுக்குள்ள ஒரு கைதி, அவருக்கு ஒரு பிளாஷ்பேக் என்னன்னா காலித் அந்த கைதியோட அப்பாவை கண்ணு முன்னாடியே கொன்றுப்பாரு. சோ அந்த காலித பழி வாங்கிய தேர்ந்து ஜெயிலுக்குள்ள ஒரு படையோட வச்சுட்டு இருக்காரு அவர். அப்போ அந்த ஜெயிலுக்கு நம்ம ஹீரோ போக அவர் சொன்ன வேலை எல்லாத்தையுமே செய்யறாரு. ஏன்னா இதுக்கப்புறம் எந்த ஒரு குற்றமும் பண்ண கூடாதுன்னு தெளிவா இருக்காரு. அப்போ ஹீரோயின் ஹீரோவை ஜெயிலுக்குள்ள வந்து பாக்குறாங்க. என்னன்னு விசாரிச்சா ஹீரோயின் தன்னுடைய அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாங்க, ஆனா அவர் ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாரு. ஏன்னா நம்ம ஹீரோ வெளியே இருக்கிறத விட உள்ள இருக்கிறது தான் சேஃப்னு ஹீரோ அடைக்கலம் கொடுக்கறாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு அம்மாவை பார்க்க வேணாம்னு சொல்லி கொஞ்சம் தலைமறைவா இருக்க சொல்றாங்க. ஆனா ஹீரோவோ காலித கொன்னே தீர்வன்ட்டு ஒரு 10 பேரோட போக அங்க பயங்கரமான அட்டாக். ஹீரோவும் தப்பிச்சா போதும்னு வெளியே வந்துடுறாங்க. சரி என்ன பண்றதுன்னு யோசிக்க ஹீரோ தன்னுடைய கோபத்திலிருந்து பின்வாங்கவே இல்ல. சோ ரகசியமா யாருக்கும் தெரியாம நம்ம காலித கொல்றதுக்காக வெளியில இருந்து கன்ஸ் எல்லாம் வாங்குறாரு. இது பகீரனுக்கு தெரிய வர காலித கொன்றுவாங்கன்னு சொல்லி ஒரு பெரும் படைய சில ட்ரக்ஸ்ல அனுப்பி வைக்கிறாரு. உள்ள காலித ஏரியாவுக்குள்ள போய் ட்ரக்கை ஓபன் பண்ணா ஷாக்.
ட்ரக்குள்ள இருந்து ஒரு பைக், அதுல நம்ம ஹீரோ. போனவரு காலித ஆட்கள் அத்தனை பேரையும் கொண்டுட்டு காலித நடு ரோத்து கிழித்து வந்து அத்தனை பேத்துக்கு முன்னாடியும் காலத்தை வெட்டி கொண்டுறாரு. இந்த கொலைக்கு அப்புறம் அமரபுரம் ஃபுல்லா பயங்கரமான வன்முறை. காலிதுடைய ஆள்க அவங்க இவங்கன்ட்டு மாறி மாறி வன்முறைகள் நடக்குது. சோ இந்த நியூஸ் பகீரனுக்கும் மாலிக்குக்கும் போகுது. என்னன்னா, டாடா மாலிக்க நார்த் இந்தியாவை கண்ட்ரோல்ல விட்டுருந்தாரு, அதே மாதிரி சவுத் இந்தியாவை பகீரன் கண்ட்ரோல்ல விட்டுருந்தாங்க. சோ இந்த பிரச்சனைக்கு அப்புறம் பகீரன் ஸ்பாட்டுக்கு வராரு. என்னன்னா, பகீரன் தான் சீவேஸுக்கு ஃபுல்லா இன்சார்ஜ், சமுத்திரமே இவர் கண்ட்ரோல்ல, அப்பேற்பட்டவர் அலையே கொண்டுட்டாங்கன்னு சொல்லி பகீரன் உள்ள வரார். ஆனா பகீரன் வரக்கு முன்னாடியே ஹீரோவுக்கு பயங்கரமான ஒரு பிரச்சனைகள் காத்திருந்தது. என்னன்னா, இந்த அமரபுரத்தை காலித் கண்ட்ரோல்ல வச்சிருந்த மாதிரி வெவ்வேறு ஏரியா வெவ்வேறு ஊர்களை நிறைய டான்ஸ் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. சோ தங்களுடைய கேங்ல ஒருத்தனை கொண்டுட்டாங்கன்னு சொல்லி அத்தனை பேரும் நம்ம ஹீரோவுக்கு எதிர்ப்பா அவங்களோட மிகப்பெரிய படைகளை அமரபுரத்துக்கு அனுப்புறாங்க. அப்போ நம்ம ஹீரோவின் ஹீரோவை வந்து பார்த்து, நடு ரோட்ல வன்முறையை விட்டுருங்க, என் கூட வாங்கன்னு சொல்ல அத்தனை கேங்கும் அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. சரமேனிக்கு அத்தனை பேரையும் கொல்றாங்க. சோ அதை பார்த்த ஹீரோ சும்மா இருப்பாரா? ஃபைட். அத்தனை பேரையும் கொலை பண்ணிட்டாரு. நான் ரோட்ல வச்சு கொண்டாங்காத்தி அத்தனை பேத்துக்கு முன்னாடி நமக்கு ஒண்ணுன்னா ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லி டான் ஆயிட்டார். கட் பண்ண நைட்டு நம்ம ஹீரோவுடைய ஆட்கள் எல்லாருமே கலீதோட ஆட்கள் நம்மள வெறி கொண்டு தேடிக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்றதுங்கிற மாதிரி கேட்க, ஒரு நெருப்ப பத்தி கீழே போட்டா பயங்கரமான சீன். அந்த கலீதுக்கு நெருக்கமான ஆட்கள் எல்லாத்தையுமே அங்க மண்ணுக்குள்ள புதைச்சு தலையை மட்டும் வெளியே விட்டு வச்சிருக்காரு. சோ அப்படி வித்து வச்சிருக்க அத்தனை பேத்தையும் ஒரு பெரிய கன் எடுத்து டப் டப் டப்னு ஷூட் பண்ணி கொடூரமா கொண்டுறாரு. கட் பண்ண வீரபகதூர் நம்ம ஹீரோவை வந்து பார்த்து, மக்கள் நல்லா இருக்கணும்னா நம்ம ஆட்சி இங்க வரணுங்கிற மாதிரி சொல்ல, காலிதுடைய சிலை எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கி இத்தனை வருஷமா பவர்ல இருந்த அந்த கட்சியை ஒண்ணும் இல்லாம பண்ணிடுறாரு. பயங்கரமான ஒரு சாங். அந்த சாங்ல அந்த கட்சி கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகி வீரபகதூர் ஆட்சியை பிடிக்கிறார். நம்ம ஹீரோ பெரிய லெவல்ல கேங்ஸ்டர் ஆயிட்டார். கட் பண்ண ஹீரோயின வேற யாரோ ஒருத்தங்க பொண்ணு கேட்டு வராங்க. ஆனா ஹீரோவை லவ் பண்றேன்னு சொல்ல பரம்பரை கௌரவம் அது இதுன்னு சொல்லி அத லவ்வுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறார். சோ ஹீரோயின் வெளியே வந்து ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் பகீரனோட கப்பல்கள் போட்டுகள் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கண்ட்ரோல் எடுத்து பகீரனுக்கு பகீர்னு ஒண்ணு கொடுத்துறாரு. அப்போ ஹீரோவை மீட் பண்ணனும் வர சொல்லுங்கிற மாதிரி கேட்க, பகீரனோட ஏரியால சிகரத்தோட வெறித்தனமான ஒரு என்ட்ரியை கொடுத்து பகீரனையும் கொன்னர்றார். அப்படியே வருஷங்கள் நகர 1975 ஹீரோவுக்கு ரெண்டு குழந்தைங்க வாழ்க்கை ஜாலியா போகுது. அப்போ பகீரனை கொன்ன பிறகு சவுத் இந்தியா ஃபுல்லா நம்ம ஹீரோவுடைய கண்ட்ரோல் தான். இவர் தான் சவுத் இந்தியாவுக்கே கேங்ஸ்டர். அது மட்டும் இல்லாம அரபிக் கடல், இந்திய கடல் எல்லாமே நம்ம ஹீரோ கண்ட்ரோல்ல தான் இருக்குது. சோ மாலிக்கோட கண்ட்ரோல் குறைய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம ஹீரோவுடைய அண்டர்வேர்ல்ட் பிசினஸ் ஃபாரின்களுக்கு எல்லாம் பயங்கரமா பரவ ஆரம்பிக்க மாலிக்கு பயங்கரமான நஷ்டம். சோ இருக்கிற எல்லா தான்களையும் ஒரு ஏரியாவுக்கு வர வச்சு ஹீரோவை எப்படி கொலை பண்ணலாங்கிற மாதிரி ஒரு மீட்டிங் போட, ஷாக், அந்த ஸ்பாட்டுக்கே நம்ம ஹீரோ படையோட வந்து அத்தனை பேரையும் கொன்னுட்டு மாலிக்கையும் கொன்னுட்டார். சோ இப்போ ஹீரோ தான் எல்லாமே, அவரை கண்ட்ரோல் பண்றதுக்கு யாருமே இல்ல. இந்த சிச்சுவேஷன்ல தான் ஹீரோவை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரக்காக மத்திய அரசு ஒரு போலீஸ்காரங்களை நியமிக்கிறாங்க. அவர் தான் ஃபர்ஸ்ட் சீன்ல வந்த போலீஸ்காரர்னு நினைப்போம், ஆனா அவர் இல்ல, வேற ஒரு போலீஸ்காரர். அவரு ஹீரோவை அரெஸ்ட் பண்றதுக்காக வீட்டுக்கு வந்து ஹீரோவுடைய ஆட்களை கை வைக்க வெளியே போறக்குள்ள நடு ரோட்ல பிளாக் பண்ணி நம்ம ஹீரோ அவரையும் கொன்னுட்டார். இந்த செலிபிரேஷனுக்கு ஒரு சாங். கட் பண்ண ஹீரோயின் பயங்கர கவலையா இருக்காங்க. ஏன்னு சொல்லி கேட்க, நாளைக்கு கல்யாணம் நாள், ஆனா கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகியும் அப்பாவை பார்க்கவே இல்லையு ஃபீல் பண்ண ஹீரோயின் வருத்தப்படுறாங்கன்னு சொல்லி ஹீரோயின் தன்னுடைய ரெண்டு குழந்தைகளையும் அப்பாவை பாக்குறதுக்காக அனுப்பி வைக்கிறார். ஹீரோ அங்க போகவே இல்லை, ஏன்னா லைட்டா உரசல்ஸ். அப்போ ஹீரோயின் ரெண்டு குழந்தைகளை ஒரு போய் பார்க்க, ஷாக், ரெண்டு குழந்தைகளையும் ஹீரோயினையும் சிறையில வைக்க சொல்லிட்டு கொலை பண்ண சொல்றாரு. ஏன்னா ஹீரோயின் ஹீரோவை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இத்தனை நாள் ஹீரோவை கொலை பண்றதுக்காக அவர் தான் பிளான் போட்டிருப்பாரு. பகீராவை தூண்டி விட்டதும் அவர் தான், மாலிக்க உசுப்பேத்தினதும் அவர் தான். ஆனா எல்லாத்துக்கும் நம்ம ஹீரோ முடிவு கட்டிட்டார். கடைசியா ஒரு போலீஸ வர வச்சதும் இவர் தான். பட் அந்த போலீஸையும் ஹீரோ கொன்னுட்டார். இப்போ வேற வழியே இல்லாம யூரோப் போய் டாடாவை பார்த்துட்டு வந்திருக்காரு. சோ டாடா இந்தியா வந்தா இந்தியாவுடைய நிலைமை என்ன ஆகும் சொல்லி மத்திய அரசு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. கட் பண்ணா வீட்டுக்கு இன்னும் ஹீரோயின் வரலையேன்னு சொல்லி அப்பாவுக்கு போன் பண்ணி கேட்க, அப்படியா, அவங்க அப்படியாவே கிளம்பிட்டாங்களே, என்ன வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. அப்போ ஹீரோ தன்னுடைய பேலஸ்ல இருந்து வெளியே வந்து பார்க்க பயங்கரமான அதிர்ச்சி. வெளியில நிறைய போலீஸ் பெட்டாலியன் பத்தியாலியா பீரங்கியோட நிக்கிறாங்க. அந்த போலீஸ் குரூப் இன்சார்ஜ் யாருன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல வந்த போலீஸ். நீயா வந்துரு, இல்லனா உன்னை அழிச்சிருவோங்கிற மாதிரி அவர் பாக்குறாரு. அந்த பக்கம் அதே நேரத்துல ஜெயில போட்டிருக்க குட்டீசுகளை பெட்ரோல் ஊத்தி கொலை பண்றதுக்காக நெருப்பு பத்து வச்சிடறாங்க. ஹீரோவுடைய வாரிசுகளை நெருப்பு நெருங்குது. இந்த பக்கம் ஹீரோவை ஒரு பெட்டாலியனே ரவுண்ட் கட்டிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னு பாக்க, பால்கனில நின்னுகிட்டு லெப்ட்லயும் ரைட்லயும் ஷூட் பண்ண பிஜிஎம் தெரிக்க தெரிக்க பக்கா மாஸ். அந்த அரண்மனையை சுத்தி எக்கச்சக்கமான பீரங்கிகள் எந்திரிச்சு நிக்குது. ஆக இது ஒரு அரண்மனைங்கிறதுனால முன்னாடியே போர் வந்தா என்னெல்லாம் சேஃப்டி மெஷர்ஸ் வேணுமோ எல்லாமே பண்ணி வச்சிருப்பாங்க. சோ முன்னாடி மதில் செவர்கள்ல எக்கச்சக்கமான பீரங்கிகள். நேரா அந்த போலீஸை பார்த்து, யுத்தத்துக்கு நான் ரெடி, ஆர் யூ ரெடின்னு கேட்க, போலீசும் அவருடைய கேங்கு இருக்கிற பீரங்கி கன் எல்லாத்தையுமே லோட் பண்ண சொல்ல பங்கமான ட்விஸ்ட் என்னன்னா இன்னொரு கேங் உள்ள வராங்க. எக்கச்சக்கமான ஜீப்பு ஹைஃபை கன்ஸோட ரெண்டு கேங்குக்கும் நடுவுல வந்து நிக்குது. ஆக அந்த ஜீப்ல இருந்து மாஸ் அண்ட் கிளாஸ்
பாஷா ஒருத்தர் இறங்கி வரார். வந்தவர் ரக்கடா சேர போட்டு நடுவுல உட்காந்து ரக்கடா சிகரெட்டு குடிக்க ஹீரோ லைட்டா ஜர்க் ஆகுறாரு. ஒரு பக்கம் ஆயுதத்தோட இருக்கிற ஹீரோயின், இன்னொரு பக்கம் போலீஸ், நடுவுலன்னா கப்ஸா பண்ண வந்திருக்கேன்னு சொல்லி ஷோட்னு சொல்ல டமால் டுமேல்னு பீரங்கிகள் வெடிக்குது. இந்த இடத்துல என்ன நடந்துச்சு, யார் இவர், ஹீரோ என்ன ஆனாரு, ஹீரோவுடைய வாரிசுகள் இருக்காங்களா, இறந்தாங்களா, யார் இந்த நபர், இவர் தான் ஒரு வேளை டாடாவா, ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்காரா இல்ல எதிர்க்க வந்திருக்காரா, இது எல்லாமே இந்த போலீஸ் கதை சொல்றதுனால ஹீரோவுடைய சாம்ராஜ்யம், ஹீரோ என்ன ஆனாருங்கிற ட்விஸ்ட ஓபன் பண்ணாமையே அந்த புதுசா வந்தவரை கப்ஸா பண்ண போறேன்னு சொல்லும் போதே டாக்டர் சிவராஜ்குமார் அவருடைய பேரை போட்டு இந்த பார்ட் முடிஞ்சே. இப்படி ஃபைட் ஃபைட்னு போன இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சதுன்னு இல்ல இந்த படத்து மேல வேற ஏதாச்சும் விமர்சனம் இருந்தாலும் நம்ம கதை விளக்கு விமர்சனம், வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சேர்த்து, ஹீரோ என்ன ஆனாரு, அவருடைய ராஜ்யம் என்ன ஆயிருக்கும், பசங்க பொழைச்சிருப்பாங்களா மாட்டாங்களா, சிவராஜ்குமாருக்கு என்ன ரோல்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம டிடிஎஸ் எஃபெக்ட் தெரிக்க தெரிக்க பக்காவான ஆக்சனை நீங்க என்ஜாய் பண்ணணுமா, லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச தியேட்டர்ல விருப்பப்பட்ட சீட்ல புக் பண்ணி பார்த்து என்ஜாய்.